ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம இப்போ அடுத்த கட்டமாக அதாவது நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு அதுக்கப்புறம் ஃபின்சஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இன்னும் வந்து காக்டெயிலு அதுக்கப்புறம் லெக்கானு அது மாதிரிலாம் வாங்க போகிறோம் குடி சீக்கிரத்தில். அதை பற்றி வந்து இனிமேல் ரெகுலராக அப்டேட் போடுறேன். அதுக்கப்புறம் வீடியோ போடாத காரணம் இந்த கூண்டு செட்டப் செஞ்சதுனால தான் வீடியோ போடாமல் இருக்கேன். ஏன்னா ஒட்டாக கூண்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். இது வந்து ஃபின்சஸ் ஒரே ஒரு பேர் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா இது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் செய்கிறதுனால ஒரு பேர் தான் கொண்டு வர முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து இன்னொரு 5-6 பேர் வாங்கிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நம்ம முயலும் பாருங்கள், முயல் பாருங்கள் எல்லாம் கீழே விட்டுட்டேன். முயலும் கினிப்புக்கும் நல்லா தனித்தனியாக கூண்டில் போட்டு வச்சுட்டோம். நம்ம புறாங்களுக்கு வந்து செப்பரேட்டாக தனியாக இந்த இடம் ஃபுல்லாக புறாங்களுக்குன்னு ஒதுக்கிட்டோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்சம் நாள் ஆகும். செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி முட்டை வச்சு இதாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் வீடியோ இனிமேல் ரெகுலராக நம்ம வந்து இனிமேல் வீடியோ போடுறோம். தொடர்ந்து நம்ம இதில் வந்து பாருங்கள், ஆஃப்ரிக்கன் வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இதனுடைய சத்தம் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து பேர் பார்த்திங்கன்னா நான் ரிங் வெரைட்டி அதெல்லாம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபா ஆச்சு. 7000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 400 ரூபா தான் ஆச்சு. 400 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஃபுல்லாக ஒரு கூண்டு வர வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம செட்டப்பு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம தீனியை வைக்கிறோம். இது அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், கூண்டு செட்டப் வந்து ஃபுல்லாக மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம லெக்கன் புறா அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி விட போகிறோம். அதை பற்றியும் கொஞ்சம் அப்டேட் வந்து ரெகுலராக நீ போடுறேன். ஆஃப்ரிக்கனுக்கு வந்து அந்த சத்தம் தான் ரொம்பவுமே அழகு சத்தம். அதே மாதிரி வாங்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா ரிங் வெரைட்டி வாங்கிடுங்க. ஆனால் ரிங் வெரைட்டி தான் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் கொஞ்சம் போகுது. அதுதான் வந்து வளர்த்தவும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இனிமேல் தான் நம்ம இதுக்கான எல்லாம் இனிமேல் தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணோம். இதனால் அதை நம்ம இதுக்கு முன்னாடி வளர்த்துனதில்லை. ஃபின்சஸ் வேணால் கொஞ்சம் வளர்த்திருக்கோம், அதை பற்றி வேணால் நம்மளுக்கு தெரியும். பட் ஆஃப்ரிக்கன் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. இனிமேல் தான் நம்ம வந்து அதை பற்றி அப்டேட்லாம் ஃபுல்லாக போடணும். பானை வந்து இன்றைக்கி வாங்கினது கட்டி விட்ருவோம், ஏன்னா நல்லா ப்ரீடிங் தர தான். ஸோ பானை வந்து இன்றைக்கி கட்டி விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். புறா ஒரே ஒரு குஞ்சு பொறிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் இதில் முட்டை இருக்குது. இது முட்டைக்கு போகுது இந்த புறா, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.